மினிஸ்டர் வைட், இது ஓட்டோ நிறுவனத்தின் நேர்த்தியான தயாரிப்பு. விகடன் வெப் டிவி வியூவர்ஸ் மற்றும் வாய்ஸ் ஆஃப் காமன் மேன் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். நேத்தி பிஜேபி ஐடிவிங் வந்துட்டு ட்விட்டரில் திருக்குறள் ஒன்று போட்டு அது கீழே வந்துட்டு திருவள்ளுவரோட புகைப்படம் ஒன்று போட்டிருந்தாங்க. அதில் வந்துட்டு காவி உடையும் நெத்தியில் வந்துட்டு திருநீற்று பட்டையும் கழுத்தில் ருத்ராட்ச கொட்டையும் இருந்த மாதிரி அந்த புகைப்படம் இருந்துச்சு. இது வந்துட்டு பல்வேறு அரசியல் தலைவர்களும் சரி, நிறைய சமூக ஆர்வலர்களும் சரி வந்துட்டு கண்டனத்துக்கு கொண்டு வந்தாங்க. இந்த புகைப்படத்தை இப்படி பண்ணுறது ஒரு தவறான செயல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பிஜேபி ஐடிவிங்கோட இந்த செயலுக்கு மக்கள் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்றது தான் இன்றைக்கி வாய்ஸ் ஆஃப் காமன் மேன் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்ப்போம். காவி உடை போட்டிருக்காரு, அவர் தான் ஒரிஜினலா மாலை போட்டிருக்காரு. இது சாமி தான், இது 100% காவி உடை. இந்த பட்டையெல்லாம் போட்டிருக்கனால இதுதான் ஒரிஜினல். ஒரிஜினல் ஏன்னா பட்டை போட்டிருக்காரு அவர், அதுக்கோசம் தான் இது ஒரிஜினல் நினச்சிருந்தான். வெள்ளை கலர். ஆமாம், வெள்ளை கலர். இது கலராக இருக்குது, இது இதுமாதிரி நான் பார்த்ததே இல்லை. ஒயிட் கலர் தான் பார்த்துருக்கீங்க. திருவள்ளுவர் இவர் தான் ஒரிஜினல். வெள்ளை இதான் பண்ணுறேன். இதெல்லாம் கஷ்டம், வேஸ்ட்டு. ஆமாம், காவிலாம் விலைக்கு ஆகாது, ஒயிட்டு தான். காஃபி கலர் இல்ல, காவி கலர். ஆமா. ஓகே, உங்களுக்கு ஒயிட். எதனால நீங்க ஒயிட்னு சொல்றீங்க? சும்மா ஒரு கெஸ் தான். திருவள்ளுவர் எப்படி இருப்பாருன்னு தெரியுமா? போட்டோஸ்லாம் பாத்துக்கிங்களா? இதுதான் பார்த்த மாதிரி இருக்கு. ராமலிங்க அடிகளார் போட்டுருப்பாரு. ராமலிங்க அடிகளார் தான் ஒயிட் கலர் போட்டுருவாரு. சோ அதனால தான் நான் வந்து காவி கலர்னு சொன்னேன். காவி கலர். நீங்க ஏமா சொன்னீங்க ஒயிட்னு? இதுதான் புக்ல எல்லாம் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு. அதனால தான் திடீர்னு ஏன் திருவள்ளுவரை பத்தி இப்படி கேக்குறீங்க? செய்திலாம் பார்க்கலையா? நேத்திலேருந்து ஹாட் டாபிக் திருவள்ளுவர் ஜி தான். காவி இது தான் இருக்கு. காவி தான் ஒரிஜினல். ஒரிஜினல். அவர் வந்து அந்த காலத்துலேயே வந்து சாமி இதில் வந்து மும்முரமாக போனவங்க இவங்கெல்லாம், அதாவது வரிகளை எழுதுறவங்க திருவள்ளுவர். இவங்கெல்லாம் வந்து அப்பயே வந்து காவியில் தான் இருந்தாங்களாம். என்னென்ன அவ்வளோவா நம்மளுக்கு பேசிக்காக, ஆனால் நான் பார்த்த வரைக்கும் காவியில் தான் பார்த்துருக்கேன். நான் இதுதான் நான் படித்த ஸ்கூலில் நான் பார்த்த போல் இருக்குது. எது ஒரிஜினல் கேக்குறீங்களா? இந்த திருவள்ளுவர் வந்துட்டு ஒரிஜினலான திருவள்ளுவர். 1 hour later. இதுதான் ஒரிஜினல். ஆமா, அதுதான் ஒரிஜினல். ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்ப கல் தோண்டி மண் தோண்டி காலத்துல இருந்து ஒரு இது இருக்குல்ல, இப்ப அந்த காலத்துல இருந்து இப்படிதான் இருந்துருக்காங்க. அப்பமே திருவள்ளுவர் இருந்திருக்காருங்களா? அதெல்லாம் எழுதி கொடுத்து அந்த மாதிரி ஒரு இதுல தான் ஒரு பட்டையெல்லாம் போட்டுருக்காரு. அவர் ஹிந்துன்னு கன்ஃபார்ம் பண்ணுறீங்களா? இதில் என்ன ஹிந்துன்னு இருக்கு, ஹிந்து தானே அவர். யார் ஒரிஜினல்? இவர் சொல்லலாமாப்பா. அவர் இவரா? கலர் அவருக்கு திருவள்ளுவர் தானே. ஆமாம். ம், ஒரே நிமிஷம். என்ன கலர்? என்ன கலர்னா ரெண்டு கலர் இருக்குது இதில். இதில் யாருண்ணா ஒரிஜினலு? கலரை மட்டும் காட்டி சொல்லலை, முகத்தெல்லாம் பார்த்துட்டு சொல்லுங்கள் யார் ஒரிஜினல்னு. அதான் ஒயிட்டு தான். ஒயிட்டு தான். ஏன் இது வந்து எக்ஸ்ட்ரா கலர் கொடுத்துருக்காங்க அப்படி தெரியுது, அதனால ஒரிஜினல். இது எக்ஸ்ட்ரா கலர்னா புரியலண்ணா. இந்த காவி கலர்லாம் கொடுத்துருக்கீங்களே, அதனால அது டூப்ளிகேட். இவர் தான் ஒரிஜினல். எவர் இருக்குது இவர்? இது ரைட் சைடா லெஃப்ட் சைடா? ரைட் சைடு. ரைட் சைடு. ஆமாம். ஏன்? ஏன்னா மோஸ்ட்லி திருவள்ளுவர் வேறு ஒயிட் கலர் தான் பார்த்துருக்கேன். இந்த ஆரஞ்சு கலரில் பார்த்ததில்ல. ஓகே, பட்டையோட பார்த்துருக்கீங்களா? பட்டையோட தான் பார்த்துருக்கேன் நினைக்கிறேன். ஓகே, தமிழ் புக்கில் தமிழ் கோணாரில் அந்த மாதிரி ஸ்கூல் டைமில் பார்த்துருப்பேன். இது இந்த வெள்ளை இதுதான் அவருடைய ஒரிஜினலு. அவர் எப்பயுமே அந்த டைம்லலாம் வந்து துறவிங்களுடைய இது வந்து வெள்ளை தான். அவர் வந்து எப்பயுமே இந்த இது தான் அவர் உபயோகப்படுத்திட்டு இருப்பாங்க. யாருமே அந்த காவியெல்லாம் வரணும், சன்னியாசமாக போயிட்டாங்களா அவங்க தான் அந்த காவி போடுவாங்க. ஒழிய இந்த மாதிரி துறவின்னு ஒரு அந்த இது இருக்கிறவங்க, அந்தஸ்து இருக்கிறவங்க வந்து எப்பயுமே இந்த வெள்ளை தான் வருவாங்க. நம்ம பார்த்த வரைக்கும் எப்பயுமே இந்த வெள்ளை உடையில் தான் வள்ளுவர் இருப்பார். நீ ஒரிஜினல் யாருமா? திருவள்ளுவர். சரிமா, இதில் ரெண்டுல எந்த கலர் ஒரிஜினல்? ஒயிட். அதான் புக்ல எல்லாம் பாத்துறோம். வேற ஃபேஸ்ல எதுவும் மாற்றம்லாம் இருக்கா? தோ பியர்ட் வந்து இதுல பிளாக்கா இருக்கு, இதுல லைட் பிரவுனிஷா. கலர் ஒயிட். இது ஆரஞ்ச். ஏன் ஆரஞ்ச்? ஏமா ஆரஞ்சு? அந்த காலத்தில் ஒயிட் கிடையாதுல, கலர் ஃபோட்டோஸ் கிடையாது. ஸோ அதனால இப்படிதான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் திருக்குறள் படிக்கும் போது இந்த ட்ரெஸ் தாங்க போட்டிருந்தார் பிக்சரில். ஏமா ஒயிட்? திருவள்ளுவர். அதனால ஆக்சுவலாக ஸ்டார்டிங்லேருந்து இப்படி தான் எங்களுக்கு புக் டெக்ஸ்ட்லாம் அவரோட பிக்சர் போட்டு போட்டு பழக்கியிருக்காங்க. வேற எதுவும் மாற்றலையா அதில்? ஃபோட்டோவில் ஏதாவது வித்தியாசம் தெரியுதா?
இவர் முனிவர், இவர் திருவள்ளுவர், அந்த மாதிரி தெரியுது, வேற ஒன்றும் தெரியல. இவங்க தான் ப்ரோ. யார் பிரதர்? திருவள்ளுவர். ரெண்டுமே திருவள்ளுவர் தாங்க. ரெண்டுத்தில் அந்த கண்டுபிடிங்கள் எட்டு வித்தியாசங்கள் அந்த மாதிரி சொன்னால் வித்தியாசம் கண்டுபிடிங்க பார்ப்போம். வித்தியாசம் ஒரே ஒரு வித்தியாசம் தான் ப்ரோ. அவர் இருந்த காலத்தில் வந்து இந்த மதம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த ஃபோட்டோவில் வந்து அவரை வந்து ஒரு இந்துவை வந்து இது பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ அதுதான், இதில் எதுவுமே இல்லை. நம்ம இந்த வெள்ளை கலர் தான் ஒரிஜினல். எனக்கு நினைவு தெரிஞ்சு 40 வயசு ஆகுது. நான் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் தான் பார்த்துக்கிறேன். பஸ்ஸில் எல்லா இடத்துலையும். நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸை மட்டும் விட்டுருங்க, ஃபுல்லாத்தையும் பாருங்கள். சரி, எல்லாத்தையும் பார்த்துட்டு எது ஒரிஜினல்னு சொல்லுங்கள். வெள்ளை தான்ப்பா ஒரிஜினல், வெள்ளை தான் ஒரிஜினல். பட்டா துர்காச்சங்கோட்டெல்லாம் இருக்காது தம்பி, பிளெயினாக இருக்கும். பிளெயினாக இந்த ட்ரெஸ்ஸு மட்டும்தான் போட்டிருப்பாரு. இன்னொரு ஃபோட்டோ இருக்குது, இதுவான்னு கொஞ்சம் பார்த்து சொல்கிறீங்களா? எனக்கு இதுவான்னு தெரில. ஆ, இது தான், இது தான், இப்படி தான் நான் பார்த்துக்கிறேன். சரிங்களா? கையை கையை குண்ணா, கையை குண்ணா. இது இது கூட ஒரிஜினல் இல்லை, ரெண்டுமே ஒரிஜினல் இல்லை. எப்படி சொல்கிறீங்க? அவர் திருவள்ளுவருக்கு தனியாக ஒரு அடையாளம் கிடையாது. கையை குண்ணா, ரொம்ப நன்றி. இங்கே வாங்க, இங்கே வாங்க. இந்த மாதிரி பண்ணுறாங்களே, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது அவங்க சுயநலத்துக்காக பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு ஒரிஜினல் போட்டோ காட்டுறேன் பாருங்கள். எந்தவித பட்டையும் இல்லாமல், ருத்ராட்ச கொட்டையும் இல்லாமல் இருக்கார்ல, இதுதான் கவர்மெண்ட் வந்துட்டு அங்கீகரிக்கப்பட்ட புகைப்படம். ஆக்சுவலாக திருவள்ளுவர் எப்படி இருப்பார்னு யாருக்குமே தெரியாது. இப்போ நான் ஏன் இந்த கேள்வி கேட்குறேன்னா, நேற்று நிறையா நெட்டில் வந்துட்டு இந்த BJP-காரங்க இருக்காங்களா, அவங்க இந்த மாதிரி கலரை மாற்றிட்டாங்க. சரியா? ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவங்க ஏன் மாற்றுனாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கல, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது தப்பு, அது அது அரசியல். அது இது வந்து தேவையில்லாத வேலைன்னு தான் நான் நினைக்கிறேன். நீ கட்சியில் வேறு எதாவது டிசைன் பண்ணிக்கோ, கட்சி கொடியை மாற்றிக்கோங்க, என்ன ஒன்றாலும் செய்யுங்க. மக்கள் ஏதோ அப்படியே ரைட்டுன்னு போயினே இருப்பாங்க நம்ம மக்கள் எல்லாருமே. ஆனால் இவர் மேலெலாம் நீங்கள் கை வைக்கிறது வந்து தமிழோட இதுவே வந்து அழிக்கிற போல. இது அவமதிக்கிறது தான், கன்ஃபார்மாக அது அவமதிக்கிறது தான் உண்மை. என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் எனக்கு நினைவு தெரிஞ்சு அவர் வந்து திருவள்ளுவர் வந்து ஒரு சாமியாராக சித்தரிச்சு நான் இது வரைக்கும் பார்க்கலை. இப்போ புதுசாக சித்தரிச்சு வச்சுக்கிறாங்க. சூப்பர்ண்ணா, சூப்பர், ரொம்ப நன்றி. இது அது இல்லாமல் இது மட்டும் கிடையாது, இதே மாதிரி நிறைய செய்வாங்க. இன்னும் ஒரு 5 வருஷம் இருக்குது. இந்த 5 வருஷத்தில் ஏகப்பட்டது செய்வாங்க. கவர்மெண்ட் இது வந்து அவங்க இஷ்டத்துக்கு செய்வாங்க, மாற்றுவாங்க. திடீர்னு வேணுன்றது வேணான்னு சொல்லுவாங்க, வேணான்றதை வேணும் செய்வாங்க. இது வந்து இவங்க அராஜகம். இது ஆக்சுவலி அரசாங்கம் வந்து மத்திய அரசில் அவங்க இருக்காங்கன்ற ஒரு திமிரில் அவங்க செய்கிற அராஜகமான ஒரு இது தான் இது. மக்களுக்கு வந்து மனசில் இடம் பிடிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணணும். அதாவது மக்களுக்கு தேவையானதை பண்ணி மக்களுக்கு இடம் பிடிக்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி வெறியத்து மத வெறியை பயன்படுத்தியோ ஒரு இதை பயன்படுத்தியோ பண்ணுறதுனால நிலையாக நினச்சி நிற்க முடியாது. மக்களோட கருத்துக்கள் எல்லாமே கேட்டிருப்பீங்க. பாஜகவினருடைய இந்த செயலுக்கு உங்களோட கருத்துக்கள் என்னென்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விகடன் வெப் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. மினிஸ்டர் ஒயிட் வேஷ்டிகள் மற்றும் சட்டைகள், இது ஓட்டோ நிறுவனத்தின் நேர்த்தியான தயாரிப்பு.